அருள்மிகு வெற்றி விநாயகரே போற்றி போற்றி போற்றி. அள்ளென்போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் நீங்கா துயரம் போம் நல்ல குணமதிகம் மாமருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுத காட் திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் கந்த பெருமானை போற்றி ஓம் மயிலம் முருகனுக்கு அரோகரம் ஓம் திருப்போரூர் முருகனுக்கு அரோகரம். இன்றைக்கு நம்ம யூடியூ டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி என்ற ஒரு யூடியூப் பதிவுகளுக்காக இன்றைக்கு நம்ம சுவாமிமலை முருகனுடைய ஆறு படை வீடுகளில் நான்காவது படை வீடாக இருக்கக்கூடிய சுவாமிமலை இந்த திருக்கோவிலம் திருமேரகம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த சுவாமிமலைக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான தல வரலாறு காணப்படுகிறது. பிரிகு முனிவர் ஒரு காலத்தில் மாபெரும் தவம் இயற்றி கொண்டிருந்தார். அவருடைய தவ வலிமை தவ எண்ணங்கள் கைலாயத்தையே அசைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தன. அதனால தவ வலிமையை கண்டு தேவர்களெல்லாம் அஞ்சும் பொழுதும் அவருடைய சிரசிலையோ தவத்தையோ கலைப்பதற்காக முயற்சி செய்தார்கள் என்றால் அவர்களுடைய ஞானம் எல்லாமே மறைந்து போய்விடும் அழிந்து போய்விடும் அப்படின்றது அவருடைய வரமா பெற்றிருந்தார் பிரிவு முனிவர். அதனால சிவபெருமானிடம் வந்து முறையிடும் பொழுது தேவர்கள் சிவபெருமான் அவருடைய சிரசின் மேல் பிரிகு முனிவருடைய சிரசின் மேலும் தன்னுடைய கைகளை வைத்துக் கொள்கிறார். அப்படி வைக்கும் பொழுதும் அவருடைய ஞானம் எல்லாமே அவரை விட்டு சென்று விடுகிறது. மந்திரங்கள் வேதங்கள் அனைத்துமே அவரை விட்டு சென்று விடுகின்றன. ஏன்னா அவருடைய தவ வலிமை. அதுக்கு பிறகு பிரிகு முனிவர் கண் விழித்து பார்க்கும் பொழுது ஞான திருஷ்டியின் மூலமாக சிவபெருமாண்டா அப்படின்றத உணர்ந்து கொண்டு தெய்வமாகவே இருந்தாலும் கூட என்னுடைய நிச்சயமா இந்த தவம் இதனுடைய சாபம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்றார். அதனால இதுக்கு ஒரு சாப விமோச்சனம் இருக்கும் இல்லையா? சாப விமோச்சனம் எப்படி வரும் என்று கேட்டால் வேத மந்திரங்கள் தியானங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு அழிந்து போய்விட்டது அவருடைய மனதில் இருந்து. அதனால பிரிகு முனிவர் சொல்றாரு சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றுபவர்தான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால ஆறு பெண்களால வளர்க்கப்பட்டு ஆறு முகமாக மாறி அதற்கு பிறகு அவர் உங்களுக்கு உபதேசம் செய்வார் பிரணவ மந்திரத்தின் பொருளை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை. அப்பொழுது உங்களுக்கு வேத மந்திரங்கள் அனைத்தும் இழந்தது அனைத்தும் கிடைக்கும் என்று பிரிகு முனிவர் சொல்றார். அதே மாதிரியே சூரபத்மனை அழித்த பிரிகு முனிவர் சொன்ன மாதிரியே முருகப்பெருமானும் பிரம்மதேவரிடம் கேட்கிறாங்க ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்கிறாங்க. பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததுனால சிவபெருமான் இருந்தால் கூட பிரம்மதேவரை முருகப்பெருமான் சிறையில் அடைக்கிறார். ஏன்னா ஞான சூன்யமாக பிறக்கும் உயிர்கள் எப்படி நம்முடைய உலகத்துக்கு பயனுள்ளவைகளாக இருப்பார்கள் அப்படின்றதுக்காகத்தான். ஆனா அதற்கு பிறகு சிவபெருமானிடம் வந்து முருகப்பெருமான் கேட்கிறார். அப்போ சிவபெருமான் சொல்றாரு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருள் நீ சொல்லு அப்படின்னு முருகப்பெருமானிடம் சொல்றாரு. அதற்கு நீங்க சிஷ்யனாக மாற வேண்டும் நான் குருவாக மாற வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் குருவாக இல்லாம சிஷ்யனாக அமர்ந்து கைகளை கட்டி வாய்களை புதைத்து முருகப்பெருமானை தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டு உபதேசங்களை பெற்றுக் கொள்கிறார் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை. அப்படி பெற்றுக் கொள்ளும் பொழுதும் வேத மந்திரங்கள் தியானங்கள் எல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது. அவருடைய ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் பிரிகு முனிவருடைய சாபம் அனைத்துமே அவருக்கு நீங்கப்பட்டு அவருடைய எண்ணங்கள் வேதங்கள் மந்திரங்கள் எல்லாமே அவருக்கு திரும்பவும் கை கூடி விடுகிறது என்பதுதான் தல வரலாறு. அதனால சிவபெருமான் இந்த மலையில அவருக்கு உபதேசம் செய்ததுனால சுவாமிமலை என்றும் சிவபெருமான் தன்னுடைய மகனுக்கு சுவாமிநாதன் என்றும் ஒரு திருப்பெயரை இந்த மலையில அவர்கள் சூட்டினார்கள். இந்த திருமலையானது சுவாமிமலை கும்பகோணத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. நான்காவது படைவீடாக முருகப்பெருமானுடைய படைவீடு இங்கு அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. இந்த கோவில பார்த்தோம்னா நம்ம செயற்கையான ஒரு மலைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். 60 படிகள் தாண்டி போனோம். தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வருடங்களும் 60 படிகளாக கணக்கிடப்பட்டு அமைக்கப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு. மற்ற மலைகள் மாதிரி இந்த மலை வந்து இயற்கையான மலை கிடையாது, செயற்கையான மலை தான். மலைக்கு கீழே மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரரும் குடிக்கொண்டிருப்பது ஒரு தனி சிறப்பு. திருமுருகாற்றுப்படை நக்கீரராலும் மேலும் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளிலும் இந்த திருக்கோவில் பற்றிய வரலாறு அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோவிலுக்கு நம்ம நிறைய விழா நாட்கள் கொண்டாடப்பட்டு வருவது ஒரு தனி சிறப்பு. ஏப்ரல் மாதத்துல தேர் திருவிழா, அதுவும் அந்த தேர் திருவிழா நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேர் திருவிழாவும் 8 கிலோ தங்கமும் வெள்ளியும் சேர்ந்து இந்த திருக்கோவிலுடைய தேர் அலங்காரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அலங்காரமாக
பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இந்த திருக்கோவில் தேர் அலங்காரம் காணப்படுவதும் ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோவிலம் தேர் திருவிழா, பங்குனி உத்திரம், கார்த்திகை திருவிழா, வைகாசி விசாகம், அதுக்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி விழா, மேலும் பல சிறப்பு அம்சங்கள் இந்த திருக்கோவிலில் வருடம் முழுக்கவே காணப்படுவது ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோவிலுக்கு நிச்சயம் நீங்க எல்லாருமே வரணும். முருகப்பெருமானுடைய அருளும் ஆசையும் எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகுறாரா என்று சொல்லி இந்த பதிவை நாம நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு யூடிஓ டிவி, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி என்ற ஒரு யூடியூப் பதிவுகளுக்காக நாம பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். என் பேர் லதா, சென்னை ஏரிக்கரை புதுப்பெருங்குளத்தூர்லேருந்து அழகு நாகத்தம்மன் சந்நிதி அம்மனுடைய சன்னிதானத்துலேருந்து பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர்ஸ் கொடுங்க. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும், நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லா தெய்வங்களும் நமக்கு எல்லாருக்கும் துணையாக இருப்பாங்க. ஓம் சக்தி பராசக்தி.